Last time we channel a video about hard disk versus SSD and the video you check panni paakala appadina inga link kudukuren adha poi check panni parunga. So andha video la nama vandu M.2 abindra storage device patti pesirukkom but ana adha pesala and na adha mention pannirukkom andha video la inoru thaniya oru video panna porom M.2 abindradha patti but na adha mention pandradhukku maranditen. So and the M.2 storage patti dhaan inniki video la vandu paaka porom. So marakama indha video fulla parunga vaanga inniki video ku polam. நம்மளோட கம்ப்யூட்டர்ல ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து நல்லாவே வளர்ந்து வந்துச்சு இந்த டெக்னாலஜி. ஸோ ஒரு ரூம் ஸ்பேஸ்ல இருந்த ஒரு ஸ்டோரேஜ் வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் ஒரு புக்கோட சைஸ்ல வந்து சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் ஒரு நம்ம பேக்கெட்ல எடுத்துட்டு போற ஒரு பபிள் கம் சைஸ்ல வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து இருக்கு. அண்ட் இது வந்துட்டு கொஞ்சம் இயர்ஸாவே இருக்கு. பட் நம்மளோட சேனல் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணதுனால அண்ட் நிறைய பேருக்கு இந்த ஸ்டோரேஜ் வந்து எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்றது சொல்லணும் அப்படின்றதுனால இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ M.2 NVMe SSD அப்படின்றது தான் இப்போ புதுசாக இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னா இந்த SSDs தான். ஸோ சாலிட் ஸ்டேட் டிரைவை தான் வந்துட்டு SSDன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஹார்ட் டிஸ்கை விட SSD அப்படின்றது ரொம்பவே வந்து ஃபாஸ்டரான ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ். அது மாதிரி தான் இந்த M.2 SSDஸும். ஸோ M.2 அப்படின்னா உங்களோட மதர் போர்ட்லேயே இதோட ஸ்டோரேஜ் வந்து இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து ஏதாவது ஹார்ட் டிஸ்கோ இல்லைனா SATA SSD ஏதாச்சும் நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட அதில் வந்துட்டு நீங்கள் SATA கேபிள்லாம் இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பவர் தனியாக வந்து கொடுக்கணும். ஸோ M.2 அப்படின்றதுக்கு பவர் நீங்கள் வந்து தனியாக கனெக்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அண்ட் ஆல்சோ நீங்கள் எந்த மாதிரியான SATA வந்து இன்புட் நீங்கள் தரணுன்ற அவசியமும் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக உங்களோட மதர் போர்டில் M.2 போர்ட் அப்படின்றது ஒன்று இருந்தால் மட்டும் போதும். ஸோ நீங்கள் வந்துட்டு அதில் ஸ்லைட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டமில் M.2 அப்படின்றது அவைலபிளாக இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இந்த M.2 அப்படின்னா உங்களோட மதர் போர்டில் இருக்கிற அந்த போர்ட் தான் வந்து மீன் பண்ணும். அண்ட் NVMe SSDs அப்படின்னா NVMe அப்படின்னா என்னன்னா நான் வாலடைல் மெமரி எக்ஸ்பிரஸ். இது வந்துட்டு உங்களோட PCIe எக்ஸ்பிரஸ் 3.0 அப்படின்ற ஒரு பஸ் இருக்கு உங்களோட மதர் போர்டில். ஸோ அந்த PCIe எக்ஸ்பிரஸ் 3.0 ஸ்பீடோட வந்துட்டு இந்த SSD வந்து ஒர்க் பண்ணுறதுனால உங்களோட நார்மல் SATA SSDயை விட இது வந்து ரொம்பவே ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ ஃபாஸ்டர் அப்படின்னா வந்துட்டு உங்களோட நார்மல் SSD வந்துட்டு 300 MB டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். பட் இந்த NVMe SSD அப்படின்றது உங்களோட டேட்டாஸ் வந்துட்டு 3 GBல இருந்து 5 GB வரைக்குமே டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இது வந்து அவங்க ப்ராடக்ட்ல வந்து மென்ஷன் பண்றது. பட் இதோட ஆக்சுவல் ஸ்பீட்ஸ் வந்து உங்களோட சிஸ்டம்ல வந்து இருக்காது. ஆனா உங்களோட SSDக்கும் இதுக்கும் வந்துட்டு நிறையவே நீங்க டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம நார்மலா யூஸ் பண்ற SSDக்கும் M.2 SSDக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரைசிங் தான். ஸோ இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்றப்ப M.2 பிரைஸ் வந்துட்டு ரொம்ப ஹையா தான் இருக்கு. கம்பேர் பண்ணீங்க நார்மல் SSD கூட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா M.2 பிரைஸ் வந்து அதிகமாகவே இருக்கு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்லையும் M.2 தான் வந்துட்டு SSD விட ஃபாஸ்டராகவும் இருக்கும். பட் எப்படி M.2 SSDs மட்டும் ஃபாஸ்டராக வந்து ஒர்க் பண்ணுது அண்ட் SATA நார்மல் SATA SSDs வந்துட்டு ஏன் வந்து கம்மியான ஸ்பீடில் வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னா நம்மளோட M.2 SSDs அப்படின்றது PCIe எக்ஸ்பிரஸ் ஸ்லாட்டை வந்து யூஸ் பண்ணும். அதாவது உங்களோட கிராஃபிக் கார்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி PCIe எக்ஸ்பிரஸோட பஸ் தான் வந்து யூஸ் பண்ணும். அப்போ தான் வந்துட்டு உங்களோட CPU கூட ஃபாஸ்டராக வந்து அதை இன்டர்கேட் பண்ணி ப்ராசஸை சீக்கிரமாக வந்து அவுட்புட் பண்ணும். ஸோ இதே சேம் பஸ் தான் உங்களோட M.2 ஸ்லாட்டும் வந்து யூஸ் பண்ணும். அதனால உங்களால் ஸ்பீடை வந்து எக்ஸ்ட்ராவாகவே பார்க்க முடியும். ஸோ பழைய அந்த ஹார்ட் டிஸ்க் வசதி SSD வீடியோவில் சொன்ன மாதிரி தான். ஸோ SSDஸில் வந்துட்டு டேட்டா ரிலேபிலிட்டி அவ்வளோவா வந்து இருக்காது. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்து சிஸ்டம் வந்து பூட் பண்ணணும், கேம்ஸ் ஏதாவது ஃபாஸ்ட்டாக லோட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு SSDயில் வந்து அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபாஸ்டராகவே இருக்கும். ஸோ M.2 SSDஸ் வந்து ஃபாஸ்டராக இருக்கும்னு சொல்லியாச்சு. பட் நீங்கள் வந்துட்டு நார்மலாக போயிட்டு அமேசானில் இல்லைனா வந்து ரீட்டைல் ஷாப்பில் போய் வாங்குறீங்கன்னா கூட ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே ஸ்பீடு வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்துட்டு வாங்குறப்ப சில விஷயங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி வாங்கணும். அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் வாங்குற SSDs வந்துட்டு PCIe எக்ஸ்பிரஸ் 3.0 வந்து சப்போர்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களால் இந்த வீடியோவில் நம்ம பேசின அந்த M.2 ஸ்பீட்ஸை வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இல்லைனா வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் நார்மல் மாடல் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீட்ஸ் எல்லாமே வந்துட்டு நார்மல் SATA ஸ்பீடில் தான் வந்து ஒர்க் பண்ணும். ஸோ நீங்கள் வாங்குறப்ப PCIe எக்ஸ்பிரஸ் 3.0 வந்து மென்ஷன் பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பை.